இசை ஆல்பம்ன்றது ஓஹோ இதுதானான்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா கங்கைமோகன்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், எல்லாமே இசை ஆல்பம் என்ன செய்ய போகிறாங்க. அப்புறம் தான் அவர் சொன்னார், இல்லை அதிகமாக இது எல்லாருக்கும் தெரியணும், யங்ஸ்டர்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கணும். அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், முந்தி வந்து இதெல்லாம் கிடையாது, நாங்கள் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கணும், ஒரே ஐடியாக அனுப்பிச்சு விட்டுருவோம் வாட்ஸ்அப்பில், இல்லை ஒரே டைமில் வரும், யார் யார் பண்ணாங்க என்ன, ஒவ்வொரு வாசப்படியாக ஏறி இறங்க வேணாம், வேணுன்றவங்க எடுத்துக்குவோம், வேணான்றவங்க விட்டுருவாங்க, அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் மிக அருமையாக இருக்குது இது பார்க்கும்போது. இது இசை ஆல்பம்ன்றதை மறந்துட்டேன் நான். ஏதோ ஒரு படம் பார்த்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருந்தது, அண்ட் அந்த ஆர்டிஸ்ட் நல்லா நடித்தாங்க, ஹீரோ நல்லா நடித்தார். பாரு அவங்க ஹீரோ ஹீரோயினாக வரக்கூடியவர்கள், அவங்க நிச்சயமாக வருவாங்க. ஏன்னா பாருங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல பாருங்கள் நடித்தவங்க, அதனால் சொல்கிறேன் நான். அது எப்பயுமே அந்த நாயகன் நாயகின்னு சொன்னவுடனே ஏதோ ஒரு கிரீடம் வச்சுருவாங்க போல இருக்கு. அதை எடுத்தது கொண்டது அதெல்லாம் விட்டுவிட்டு இவங்க எடுத்தவங்க கொண்டவங்களாம் பின்னாடி கேமராமேன் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், பாடல் எழுதினவன ஆகட்டும், எல்லோரும் காணப்படுவாங்க. இந்த ஹீரோ ஹீரோயினை மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம பத்திரிகை சகோதரர்கள், அவங்களும் வரமாட்டாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம். இது ப்ரொமோஷன்ஸ். அண்ட் ஆக்சுவலி என்ன கேட்டால் அந்த ஹீரோ ஹீரோயின்லாம் அந்த எம்எஸ்பி இந்த ப்ரொமோஷன் லெவல் தான் இருந்திருப்பாங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இப்போவே அவங்க ப்ரமோட்டாக செஞ்சுருக்காங்க, வராமல் இருந்தது, அதை நான் பாராட்டுகிறேன். அப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து என்னை பொதுவாக நான் சொல்லுவேன், சினிமாவில் நன்றி கிடையாதுன்னு. ஆனால் ஒரு நன்றி உள்ளவன் இருக்கான்னா அது ராஜேஷ் அவர்கள். அவன் பாட்டுக்கு பேசுவான்னு பார்த்தா வெறும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கான், நன்றி அறிவிப்பு கூட்டம் மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு நன்றி, இவங்களுக்கு நன்றி, அவங்களுக்கு நன்றி, இவங்களுக்கு நன்றின்னு சொல்லி அவரை ஒருத்தரை நிற்க வச்சு அவருக்கு நன்றின்னு சொல்லி, அவன் சொல்லாதது அவங்க வீட்டு செக்யூரிட்டி அவங்க இவங்கள தான் சொல்லலை அவன் நன்றி, அவ்வளோ பேருக்கும் சொல்லிவிட்டான். இவ்வளோ ஒரு நல்ல ஒரு இதயத்தோடு நமக்கு ஒரு பழகிற சந்தர்ப்பம் கிடச்சிது என்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. அதை அவர் சொல்லிகிட்டு இருந்தார், ஏதோ ஒரு டப்பிங்கில் பிரச்சனை இருந்தது. அது அஃப்கோர்ஸ் நான் டப்பிங் யூனியன் தலைவர், என் சைடு என்ன முடியுமோ அதுதான் முடியும். உடனே நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், அண்ணன் வந்து பேசிட்டு போடுங்கன்னு, அவரும் பேசிட்டு போயிட்டாங்க. அவங்களும் பிரச்சனை யாருமே பண்ணலை, இருந்தாலும் படம் தான் நிற்கிறதுக்கு காரணம் அது அப்படின்னு சொன்னார் ராஜேஷ். அதை முடித்து கொடுத்தோம். அதுக்கு நன்றியோடு இப்போ இங்கே கூப்பிட்டு என்ன நிற்க வச்சார், பழி வாங்கிட்டார். ஏன்னா எனக்கு இந்த ஆல்பம் இதெல்லாம் பற்றி எனக்கு வந்து பாட்டு ரசிப்பேன், கேட்பேன், நல்லா இருந்தது. அவருடைய பாட்டு கூட அவர் ஃபோன்லேயே வச்சுருக்காரு, அதை கூட கேட்டு நான் ரசிச்சுட்டு தான் இருந்தேன், நல்லா இருக்கும் பாட்டு. அதனால் இந்த சகோதரருக்கு ராஜேஷுக்கு எப்பயுமே பெரிய வெற்றி வரணும். அதுவும் அவங்க குடும்பத்தில் எல்லோருமே சப்போர்ட்டாக இருக்காங்க ராஜேஷ்க்கு, தட் ஐ ரியலி அப்ரிஷியேட். ஏன்னா ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும், அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம எல்லாருமே ஃபேமிலியை ஒன்றா சேர முடியும். அதற்காக சொல்லிக் கொள்கிறேன். இட்ஸ் அ எக்ஸலண்ட் சாங். அப்போ அவர் சொன்னார், இந்த படத்தில் அந்த விட்டு போன சாங் அப்படியே நாங்கள் ஆல்பம் ஆக்கிட்டோம், நல்ல வேலை விட்டு போச்சு அது, இல்லைன்னா ஆல்பம் ஆயிருக்காது. இல்லை ஆல்பத்துக்கு இன்னொரு இன்னொன்று போடணும். அது இது ரொம்ப அருமையாக இருக்குது. அண்ட் அவர் சொன்னார், கேமரா டீம் வந்து மழை பெய்யும் போது கூட கவலைப்படாதீங்க, நாங்கள் எடுத்துடுறோம்னு. எப்பயுமே யங்ஸ்டர்ஸ் மட்டும் அப்படி தான், நான் பார்த்துருக்கேன், லைட்டே இருக்காது எடுப்பாங்க தைரியமாக. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த ஹை டெக்னிக் எப்படி ரிசல்ட் நல்லா வரும்னு. கொஞ்சம் சீனியர்ஸுக்கு கேட்டிருந்தால் இல்லைங்க பேட் லைட்டுன்னு சொல்லி கொஞ்சம் நிறுத்தியிருப்பாங்க. இவங்க அப்படி இல்லை, யங்ஸ்டர்ஸ் அப்படி இல்லை, இளம் கன்று, அதனால் அந்த தைரியத்தோடு தான் இருப்பாங்க இல்லையா. அந்த இளம் கண்டு பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பயம்லாம் அவங்க அறிய மாட்டாங்க. ஆனால் இதே மாதிரி ஒர்க்கு கடைசி வரைக்கும் நீங்கள் செய்யணும். நல்லா வளர்ந்தது உடனே உடனே சிந்திக்கிறது, செயல்படுறது, இதில் என்ன இருக்குது சிந்திக்கிறதுக்கு? சினிமாவில் எழுதுறது கஷ்டம், டைலாக் எழுதிட்டாங்க, பாட்டு எழுதுறது கஷ்டம், பாட்டு போட்டாங்க, மியூசிக் போட்டாங்க, எல்லாம் போட்டாங்க, கேமராமேன் எடுக்கிறது கஷ்டம், ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பார்க்கணும்னு. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரியல, என்னென்னா உங்களுக்கு தீனி கொடுக்கணுமேன்றதுக்காக சொல்கிறேன். எதுக்குன்னா இந்த மாமல்லபுரத்தில் அன்றைக்கி நான் இருந்துக்கிட்டு இருந்தேன்,
நண்பர்களோட பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன் இவர் மாமல்லபுரம் போனார்னு சொல்லி தப்பாக ஏதாவது எழுதிடாதீங்க. மாமல்லபுரம் பக்கத்தில் தான் எங்கள் தோட்டம் இருக்குது, அதனால் அப்படி போகும்போது அங்கே போனேன். அப்போ ஒரு சினிமா குரூப் தான் வந்தாங்க, என்னை பார்த்துட்டு என்ன வணக்கண்ணே சொன்னாங்க. என்னையா நீங்கள் இங்கேன்னு கேட்டேன். இல்லை நான் லொக்கேஷன் பார்க்க வந்திருக்கோம். எந்த லொக்கேஷன்? மாமல்லபுரம் அந்த யானை இல்லை, யானையும் சிங்கமும் நிற்குமே, அதெல்லாம் பார்த்துட்டு போகணும். ஏன்னா இது காலகாலத்துக்கு இருக்குது இது, இல்லை கலங்கரை விளக்கம் புரட்சித்தில் ஒரு படத்துலேருந்து இருக்குது இது, ஏ சிங்கம் இதே இதாக எங்கே ஓடிடுச்சா என்ன, அதையாண்டா பார்க்க வரீங்க திருப்பி? அதுக்கு ஒரு லொக்கேஷன் செலெக்ஷன் சொல்லிட்டு வந்து ஏதாவது ஒரு புது ஒரு புது இடமா இருந்தால் பரவாயில்ல. இது மங்காப்பிளிபுரம் கழுதை, வேறு ஏதாவது இருந்தாலும் நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். எனக்கு வயிறு எரிஞ்சு போச்சு. ப்ரொடியூசருடைய பணம் என்னடா ஆகிறது இதுக்கு? இப்போ மாமல்லபுரம் சுற்றி பார்க்குறதுக்கு அங்கே வர வெள்ளைக்காரனே அதை சுற்றி பார்க்க மாட்டான். அந்த அர்ஜுன் கேபிளில் அதை நோட் பண்ணிக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கான், மொத்த மாமல்லபுரம் சுற்றி பார்க்க மாட்டான். நீங்கள் என்னடனா லொக்கேஷன் பார்க்க வரேன், லொக்கேஷன் பார்க்க வரேன். சரி, அதெல்லாம் எப்படி மாற்ற போகிறான்னு தெரியல எனக்கு. என்னையோ இட்ஸ் எ வெரி குட் டைம். என்னை அழைத்தமைக்கு ராஜேஷுக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். The whole team is a successful team. Definitely avangalukku onnum periya padangal varum idella varum idhu oru arimuga kootam thana idu adanal nichayama rajesh onnum periya alavula isaiyamippu ena kootukkuradhu poru rendu perume isaiyamippalargal na oruthanda out of topic avanga rendu perume isaiyamippalargal avanga rendu perume solranga song nalla irukkenu நான் பாட்டுக்கு எனக்கு நல்லா இல்லை சாங் சொன்னோம்னா ரெண்டு பெரிய ஜாயின்ஸ் இருக்காங்க மியூசிக்கில், அவங்க ரெண்டு பேர் நல்லா இருக்குதுன்னு சொன்னது போய் நான் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. சொன்னால் நான் முட்டாளாயிடுவேன். ஆனாலும் நான் ரசிக்கக்கூடிய அளவில் இருந்தது. ஏன்னா நான் இந்த பாட்டு எல்லாம் நான் ரொம்ப ரசிக்கக்கூடியவன் என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய தந்தையார் நடிகர் எம் ஆர் அவர்கள் நல்ல ஆசையோடு, இடையத்தா தனலட்சுமி அம்மாள் அவர்களுடைய நல்ல ஆசையோடு, வாழ்த்துக்களை கூறுவதற்கு முன்னால் இளைஞர்களுக்கு தயவுசெய்து எப்பவுமே நான் சொல்கிறத சொல்லுவேன், அது நீங்கள் போடவும் மாட்டீங்க இருந்தாலும் சொல்லிடுறேன், தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். இது ஏன் போட மாட்டேன்னு சொல்கிறீங்கன்னா இது ஒரு நல்ல சமாச்சாரம், அதை போட மாட்டீங்க. வேறு ஏதாவது இருந்தால் மொக்கையாக ஒன்று போட்டு போடுவீங்க, ஏன்னா உங்களுக்கு வியாபாரம் நடக்கணுமே, அதனால் தயவுசெய்து இதை போடுங்க, தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் என்று கேட்டு இளைஞர்களுக்கு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். வாத்தியோடு 28ஆம் தேதி அவங்க கூப்பிட்டு ஜனவரி 1 அன்று அவங்க நடத்துகிற நிகழ்ச்சிக்கு என்னை தலைமை தாங்க சொல்லி கூப்பிட்டாங்க. அவர் பாடுவது அப்படியே இளையராஜா அவர்கள் பாடுவதை போலவே இருக்கக்கூடியவர். யூடியூப்பில் நிறைய கேட்கலாம் அவருடைய பாடலில். இப்போ கேட்க விரும்புகிறீங்களா ஏதாவது ஒரு பாட்டு? ஏதாவது ஒரு பாட்டு? ஒரு ஜீவன் அழைத்தது மட்டும், பல்லவி மட்டும் பாடு. இல்லை இல்லை, அவங்க அப்போ இத்தனை ப்ரெஸ்ஸுக்கு வந்திருக்காங்க. ஒரு ஜீவன் அழைத்தது பல்லவி மட்டும். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீர் விழ வேண்டாம், உன்னையே என்னையே வாழ்கிறேன். இது முழு ஆர்கெஸ்ட்ராவோட கேட்டீங்கன்னா அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு இங்கே வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்குங்கிறனால, என்னால் இன்னைக்கு தான் வந்தார் என்னை பார்க்கணும்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்காரு. ஆகவே அவருக்கு பாராட்டுகள், நன்றிகள். தேங்க்யூ. இதே போல் பல கலைஞர்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்கு நிறைய உண்டு. அடுத்த படங்கள் இல்லாமல் எனக்கும் கணேஷ் அவர்களுக்கும், கணேஷ் வந்து ஒரு ஹீரோவாக போட்டு என்ன அவருக்கு அப்பாவாக போட்டு ஒரு படம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் நான். என்னவா நடிக்க ஆசை உங்களுக்கு? எனக்கு பையனாவா இல்லை ஹீரோவாவா இல்லை? இல்லை நான் பழுத்தோலை குறுத்தோலையாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்குன்னா ஹீரோயினோட அப்பாவை கொஞ்சம் காய்ச்சி ஆசைப்படுவேன். மகளே ஒன்று விட்டு என்ன பெரிய பிள்ளை இல்லைம்மா அப்படின்லாம் சீன் வைக்கணும் பரவாயில்ல. இல்லைங்க, அப்போ தானே ஒரு பிரயோஜனகரமாக இருக்கும். இருந்தாலும் நிஜமாகவே நடிப்பதற்கெல்லாம் ஆசை இல்லை. நடித்து வாழ்க்கையிலே நடிச்சுட்டு இருக்கோம். ஒரிஜினலாகவே நடிகர்கள் நம்ம எல்லாருமே நடிகர்கள். இங்கே நல்லா பேசுவோம், வெளியே போய் அறுத்துட்டோம் பார்த்தியா, கர்மம் இது தெரிஞ்சு தான் முன்னாலே போயிருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்குங்க. இது இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தினம் நடிச்சிட்டு தான் இருக்கோம்.
வீட்டுக்கு போனோன்னா ஒய்ஃப் இல்லாமல் வந்திருக்கவங்க எல்லாமே, அம்மா ஒரு இது ரொம்ப நல்லா இருந்ததுமா அப்படின்னு சொல்லி சும்மா போய்க்காத சொல்லுங்கள். எதுக்கு இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணிக்கன்னா, இல்லை இல்லை ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பக்கம் மேம்பரெல்லாம் பார்த்தா அவரெல்லாம் ரொம்ப ஒன்றும் இல்லை, வீட்டில் எல்லாம் கேட்டேன்னு சொல்லி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி வாழ்க்கையிலேயே நடித்தரசரி நடிச்சுட்டு இருக்கிறோம். ஆகவே இன்று நடிப்பு எனக்கு இந்த மேடையில் இங்கே நடந்திருக்கிறது. இங்கே இருக்கிறவர்கள் அனைவரும் அவரவர்கள் தொழிலே மென்மேலும் மேலே வந்து உங்களது படத்தின் 50வது காட்சியோ அல்லது இப்போ 50 நாள் போகிறதே பெரிய விஷயம். ஆகவே 50வது நாள்லேயே 25வது நாள்லேயே விழா எடுக்கும்போது மறுபடியும் இதே குரூப் வர்ற மாதிரி பண்ணுவோம். நாங்கள்லாம் வருவதற்கு தயாராக காத்துக்கொண்டுகிறோம். அனைவருக்கும் நன்றி 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 நன்றி. ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே, நதி காய நேராமல் நீர் ஊற்று தாயே, நன்னிலம் பார்த்து நீ எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே, வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே, என் வளமான தாயே, பசி தாகம் காணாமல் பயிராக்கு தாயே, ரசிப்போர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே, இசை பாட்டு எல்றெல்றும் இனிப்பாக்கு தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே வணங்கினோ உன்னையே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே என்று கூறி விடைபெறுகிறேன். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வாழ வளர உயர மேலே மேலே மேலே.